Hi friends, welcome. Welcome back to our channel. So, iniki nama ellaroda favorite ana Mysorpak eppadi pandrathungiradha paakalam. Vaanga nalla veetliye soft ana Mysorpak eppadi pandrathum paakalam. So first vandu nama kadla maavu idhukku vandu nama vandu salichu eduthukalam. Adla irukra andha katti la vandu illama nama vandu salichu eduthukalam. சலிச்சு எடுத்துகிட்டு இப்போ நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். நம்ம வந்து குட்டி டம்ளரால் வந்து ஒரு டம்ளர் கடலை மாவு எடுத்திருக்கேன். சர்க்கரை வந்து அதே டம்ளரால் வந்து பார்த்திங்கன்னா 1.25 டம்ளர் சர்க்கரை எடுத்திருக்கேன். 1.5 டம்ளர் சர்க்கரை போட்டுக்கலாம். 1.25 டம்ளரே வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு கடாயில் வந்துட்டு கடலை மாவை நம்ம நல்லா வந்து வறுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. நல்லா கடலை மாவு அது வந்து வாசனை நல்லா வரணும், அந்தளவுக்கு வந்து வறுத்துக்கணும். மைசூர்பாக்கிலே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த பதம் தான் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து நமக்கு நல்லா வந்து அந்த சாஃப்டான மைசூர்பாக் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். இப்போ வந்து கடலை மாவு நல்லா வந்து வாசனை வந்த பிறகு நம்ம வந்து இது ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம நெய் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நெய் வந்து நான் வந்து இதில் அரை டம்ளர் சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து ஒரு டம்ளர் கடலமாவு எடுத்தோம்னா அதுக்கு டபுள் மடங்கு நமக்கு வந்து நெய் தேவைப்படும். 2 டம்ளர் நெய் தேவைப்படும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு அரை டம்ளர் நெய் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம சர்க்கரை பாக்கு ரெடி பண்ணிடலாம். ஸோ கடாயில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். 1.25 டம்ளர் சர்க்கரை எடுத்திருக்கோம். அதுக்கு வந்து ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா வந்து சர்க்கரை நல்லா கரையட்டும். கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வரணும், வரட்டும். வந்த பிறகு இப்போ இதில் வந்து நம்ம ஒரு கம்பி பதம் வந்த பிறகு இந்த மாதிரி வரணும். வந்த பிறகு நம்ம வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்த்துட்டு நல்லா கை விடாமல் நல்லா வந்து கலந்து விட்டுக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க, கட்டி இல்லாமல். இப்போ 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி நீங்கள் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. 2 நிமிஷம் கழித்து நம்ம திரும்ப வந்து கீ ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூனாக நெய் சேர்த்துக்கோங்க. நான் இதில் வந்து 2 ஸ்பூனாக நெய் சேர்த்து நான் இதில் வந்து ஒரு 5 தடவை வந்து நெய் சேர்த்துருக்கேன். இப்போ நமக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு வந்து மைசூர்பாக் ரெடி ஆகிடும். அதோடய பதம் வந்து எப்படி இருக்கும்னா வந்து அந்த நெய் வந்து ஓரத்தில் இருக்கிற நெய்லாம் வந்து பிரிஞ்சு வரும், பபிள்ஸ் வரும். அதுக்கப்புறம் நமக்கு அந்த மைசூர்பாக்கோட ஸ்மெல்லே வரும். கலர் சேஞ்ச் ஆகிட்டு மைசூர்பாக்கோட ஸ்மெல் வரும். அதுதான் நம்மளோட அந்த பதம். இந்த மாதிரி பதம் வரப்போ வந்து ஒரு பிளேட்டில் நெய் தடவி வந்து கொட்டி விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு ஆறின பிறகு நம்ம வந்து பீஸ் போட்டுடலாம். உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் பீஸ் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் மைசூர்பாக். நம்மளோட சாஃப்டான மைசூர்பாக் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு புதுமையான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.